ஹலோ. ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா லட்சதீப் போகிறோம். நேற்று நைட்டே வந்து சென்னையிலேருந்து கிளம்பி நான் வந்து கொச்சி வந்துட்டேன். ஏன்னா கொச்சியிலேருந்து தான் டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது லட்சதீப்புக்கு. ஸோ சென்னையிலேருந்து கொச்சிக்கு வந்து ஃப்ளைட்டில் வரலான்னு பார்த்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, 5,000 6,000 ஆகிடுச்சு. ஸோ அதனால் சரி ட்ரெயின்லேயே போயிடுவோன்னு நேற்று நைட்டு கிளம்பி ட்ரெயினில் கிளம்பி இங்கே வந்து அங்கமாலி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். ஏன்னா ஏர்போர்ட் வந்து ரொம்ப அவுட்டரில் இருக்குது கொச்சியில், கொச்சி போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே வந்து அங்கமாலியில் வந்து இப்போ ஒரு ரூம் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இன்னும் ஃப்ளைட்டுக்கு ஒரு 6 hours இருக்குது. ஸோ அதனால் சரி அது வரைக்கும் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு ரூம் எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து லட்சதீப் போகிறேன். லட்சதீப்புக்கு வந்து இங்கே கொச்சியிலேருந்து தான் முன்னாடி சொன்ன மாதிரி டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. அதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வந்து வாங்கணும். பெர்மிஷன் வந்து பிசிசி அப்படின்னு ஒன்று வாங்கணும், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறமா அதை வச்சு லட்சதீப் பெர்மிட் தனியாக வாங்கணும். எனக்கு இந்த பிசிசி வர்றதுக்கே வந்து 10 நாள் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு அட்ரஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு, ஸ்டேஷனில் ரொம்ப லேட் பண்ணாங்க, சர்வர் பிரச்சனையாக இருந்துச்சு. எனக்கு லட்சதீப் வருவனா போனா என்னென்னே தெரியல. ஆல்ரெடி ஆனால் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டாங்க, ஒரு ஏஜென்சியோட தான் வந்திருக்கேன். அதனால் சரி எப்படியும் போக மாட்டோம் அப்படின்னு நான் முன்னாடி ஃப்ளைட் டிக்கெட்டும் புக் பண்ணவே இல்லை. அப்புறம் கடைசியாக 3 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து அந்த பெர்மிஷன் பிசிசி கிடச்சிது. அதுக்கப்புறம் அதை வச்சு தான் வந்து லட்சதீப் பெர்மிட்டும் நேற்று ஈவினிங் தான் வந்துச்சு. ஸோ அதனால் லட்சதீப் ட்ரிப் இஸ் ஆன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இங்கே ரூம் எடுத்து இங்கே இருக்கேன். இன்னும் வந்து ஒரு அரவுண்டு 10:00 அந்த மாதிரி கிளம்பிட்டு இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏர்போர்ட் போகணும். இங்கேருந்து ஏர்போர்ட் 1 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் அடுத்த ஏர்போர்ட்டில் பார்ப்போம். தூங்க போகிறேன், கண்ணெல்லாம் எவ்வளோ டயர்டாக இருக்குது, ஒழுங்காகவே தூங்கலை நைட்டு, பயங்கர கோல்டு வேறு. ஆக்சுவலி வந்து என்னாச்சுன்னா நேற்று நான் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா மெசேஜ் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து இன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சு, நாளைக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்று வந்து அவங்க ரூம் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த ஹோட்டலில் தான் வந்து தங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து நேற்று ஃபுல்லாக இங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து 11:40 வந்து ஃப்ளைட்டு ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப வந்து அங்கே போகணும். வாய்ஸே வந்து ஃபுல்லாக போயிடுச்சு, பயங்கர கோல்டாக இருக்குது, என்ன பண்ண போறேன்னு தெரியல. வந்து ஏர்போர்ட் வந்தாச்சு. கடைசியா கொச்சி ஏர்போர்ட் வந்து பென்னி ஆஸ்திரேலியா போனப்ப வந்து டிராப் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இப்பதான் வரேன். ஆனா செம்ம வெயிலா இருக்கு, சென்னையோட செம்ம வெயிலா இருக்கு, முடியல, பயங்கர ஹியூமிடா, ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது உடம்பு ஃபுல்லாக. போய் வெப் செக்இன் பண்ணிட்டு, இன்னும் வெப் செக்இன் பண்ணவே இல்லை, செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்ப்போம். ஏன்னா செக்யூரிட்டி செக்இனுக்கு இந்த பேக் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ எடுத்து வைக்கிறது என்னங்கிறது நினச்சாலே வந்து கடுப்பாக இருக்குது. ஆக்சுவலி என்னாச்சுன்னா நேற்று வந்து ஃப்ளைட் டிலே ஆனதுனால இங்கே வந்து கவுண்டரில் வாங்கிட்டு போக சொன்னாங்க போர்டிங் பாஸு. ஸோ எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1617 எங்கே இருக்குது? அங்கே போய் இந்த கரெக்டர்ட் வெர்ஷனை காமிச்சு உள்ளே என்ட்ரி ஆகணும். 1617 கேட்கவா? கவுண்டர் நம்பர் 1617. ஆ 1617. ஆ என்ன சொன்னார்? அந்த சைடா? லட்சதீப் போறதுக்கு எவ்வளவு கூட்டத்தில் நிக்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ இருக்கு பாரு. இது ஒன்று
எல்லாமே பேக் பண்ணி வச்சு முடிச்சாச்சு. கோப்ரோ ஃபோன் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாக வானத்தியோடது. ஸோ அவ்வளோதான், செக்யூரிட்டி செக்யூரி முடிஞ்சு. அப்போ வந்து கேட்டுக்கு வந்து போகணும். சில கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்கோடையே அப்படியே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த பேக்குக்குள்ளே என்ன இருக்கோ அதை தனியாக அந்த மாதிரி வெளியே எடுத்துக்க தேவையில்ல, ஃபுல்லாக அப்படியே பேக்கோடையே ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எப்படா இந்தியாவில் வரும்னு இருக்கு. கூட்டமாகவே இல்லை. பொதுவாக ஏர்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வைக்க மாட்டாங்க, நார்மல் கோல்டு ஹாட்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தனியாக கப்பு வர வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி சென்னையிலலாம் பார்த்ததே இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். மேபி நான் புதுசாக பார்க்குறேன் என்னன்னு தெரில. சரி, இப்போ வந்து எங்களுக்கு இன்னொரு 40 மினிட்ஸில் வந்து ஃப்ளைட்டு லட்சுமி வந்து போயிட்டு பார்ப்போம். லட்சுமி பண்ணாச்சு. ஸோ ஒரு மணி நேரம் ஃப்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி பயங்கரமாக இருக்கு. பின்னாடி தெரியுதுல, இதுதான் வந்து ரூம். ஜி இல்ல சுத்தமா. தூ சாம்பார் தூ சாம்பாரா? ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இப்போ நீங்கள் லட்சத்தீபுக்கு வரணும்னா ஒன்று ஏதாவது ஏஜென்சி வழியாக வரணும், இல்லைன்னா உங்களுக்கு லட்சத்தீப்பில் லோக்கல் உங்களுக்கு ரிலேட்டிவோ இல்லை தெரிஞ்சவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நான் விசிட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து நீங்கள் வர முடியும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் ஏஜென்சியோடு வந்ததுனால பெர்மிஷன் வாங்குறது, இங்கே பெர்மிட் வாங்குறது, இந்த எல்லா விஷயமும் அவங்க பார்த்துட்டாங்க. அது போக அங்கே நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோமோ அங்கே லோக்கல் போலீஸ்கிட்டேருந்து நம்ம போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். சத்தியமாக பேச ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது வந்து வாங்கிட்டோம்னா இங்கே வந்து நம்ம அந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினதான் இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, சாரி பெர்மிட்டை வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுவுமே வந்து நம்ம என்னென்ன ஐலாண்டு போகிறோம் அப்படிங்கிறதும் வந்து மென்ஷன் பண்ணிடணும். அந்த ஐலாண்ட்ஸ் மட்டும் தான் போக முடியும். இப்போ எங்களுக்கு வந்து கவரட்டி ஐலாண்டு வந்து நாங்கள் எங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் அந்த ஐலாண்டுக்கு வந்து போக முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பெர்மிஷன் தான் வாங்கணும். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு எங்கே போகிறதுன்னு ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே பெர்மிஷன் வாங்கிக்கலாம். ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சன்செட்டுக்கு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஐலாண்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரூமு, ரெண்டு பேருக்கு இந்த ரூமு. ஸோ இங்கே வந்து டாய்லெட் இருக்குது, இங்கே ஒரு காலி இடம் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து லட்சதீப் ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸ்டார்டிங்கே 4000-5000 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து 1000 இல்லை 2000லேருந்தே ஓரளவுக்கு டீசெண்டான ரூம்ஸ் வந்து இப்போ இருக்குது. ஸோ அதனால் பெருசாக வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லாட்டி நான் வந்து இமானுவல் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சியோடு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அவங்களே கூட காண்டாக்ட் பண்ணி லட்சதீபுக்கு வரலாம். இது வந்து சின்ன ஐலாண்டு தான், அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. தண்ணி பயங்கர கிளியராக இருக்குது, நிறையா வந்து மணல் திட்டு சாண்ட் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இனிமேல் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போது ஈவினிங் இங்கேருந்து வந்து ஒரு ஐலாண்டுக்கு போக போகிறோம். ஐலாண்டு பேர் வந்து என்னன்னு தெரில.
இங்கே வந்து போட் எங்களுக்காக நின்றுட்டுருக்கு. இதோ அங்கே நின்றுட்டு இருக்கு. ஐலாண்டு போய் அங்கே வந்து சன்செட் பார்த்துட்டு இன்றைக்கி இந்த டே வந்து இங்கேயே முடிச்சுருவோம். இங்கே இன்றைக்கி இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறோம், நாளைக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். இது நடக்கவே கஷ்டமாக இருக்குது, மணல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல. மால்தீவ்ஸில் இருக்க மாதிரி மணல்லாம் ரொம்ப ஒயிட்டாக இருக்கு. ஆனால் செம்ம வெயில், சென்னையை விட வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. என்ன தான் சன்ஸ்க்ரீன் போட்டாலும் நாலு நாள் ட்ரிப்பு முடிகிறதுக்குள்ளே பயங்கரமாக டேனாக தான் போக போகிறோம். அதனால் வந்து சும்மா லைட்டாக தான் போட்டிருக்கேன். எல்லா ஐலாண்டுமே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குருசடி ஐலாண்டும் ராமநாதபுரமில் இருக்க குருசடி ஐலாண்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வழியெல்லாம் போட்டிருப்பாங்க, இது ரொம்ப குறுகலாக இருக்கு. அண்ணா அந்த ஐலாண்டை பற்றி சொல்லுங்க, ஐலாண்ட் பற்றி சொல்லுங்க. ஐலாண்டா? ஆ, இந்த ஃப்ரீ ஐலாண்டு, லோக்கல் பீப்புள் கிடைக்காது. அப்படியா? ஓ, அங்கே ஒரு குஹா இருக்கு, அங்கே பக்கம் போவோம். ஓகே ஓகே ஓகே. இதுதான் வந்து ஐலாண்டோட இன்னொரு சைடு. இங்கே வந்து ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்கு, குட்டியாக ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து அடுத்து போகிறோம். ரொம்ப சின்ன குகை தான் அப்படின்னு சொன்னாங்க. மேபி அது கூட குகையாக இருக்கலாம், என்னன்னு தெரியல. இங்கே வந்து தண்ணி ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. என்ன என்ன சொல்கிறது, ரொம்ப அவ்வளோ ப்ளூயிஷாலாம் இல்லை. வேறு ஐலாண்டு போனால் தான் வந்து எப்படி இருக்கும்னு தெரியும். அண்ணா கேவ் எங்கே இருக்குது?
கேவ் இதானா? உள்ளலாம் போக முடியாது. உள்ள போக முடியும். போலாமா? அங்க இறங்கிட்டு உள்ள போ. மேலே ஆ ஹே என்னது இது? என்னது டேட்ஸா? இப்போ வந்து ரம்ஜான் டைம், அதனால வந்து இங்கே டவுனு கடத்தரு எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால் சும்மா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ரசிகா